வஞ்சிர மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ வஞ்சிர மீன் வாங்கி கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு பாதி லெமனில் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் 1 பிஞ்ச் வந்து மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க, 4 பல் பூண்டு, 4 பல் இஞ்சி, அப்புறம் உப்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் ஒரு ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிளகாத்தூளை போட்டுடலாம், மிளகாத்தூளுக்கு அப்புறம் தனியாத்தூள் போட்டுடலாம், இஞ்சி பூண்டு, அப்புறம் இந்த மாவு இதோட சேர்த்துடலாம், லெமன் ஜூஸு, உப்பு. இப்போ இதை நான் அரைச்சி வந்துடுறேன். எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ மீனில் மசாலாவை தடவிடலாம். இதே மாதிரி எல்லா மீன்லேயும் மசாலா தடவி ஒரு 1/2 ஹவர் அப்படியே வச்சிடலாம். எல்லா மீன்லேயும் மசாலா தடவியாச்சு, இது ஒரு 1/2 ஹவர் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீனை வறுத்துடலாம். மீனில் மசாலா தடவி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு ஃப்ரை பேனை வச்சுருக்கிறேன், அங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரை பேன் வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு 2 கரண்டி ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஆயில் வந்து சூடாயிடுச்சு. மிதமான சூட்டில் இப்போ நம்ம அந்த மீனை வந்து வறுத்து எடுத்துடலாம். மீன் வந்து ஒரு சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து திருப்பி போடலாம். மீன் 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் மசாலா எதுவுமே பிரிஞ்சு போகல. எண்ணெயில் கூட பாருங்கள் தெரியும், மசாலா எதுவும் பிரிஞ்சு போகல. வஞ்சிர மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.